பொது தேர்தலுக்கு பின் காத்திருக்கும் அதிரடி கைதிகள் அனுரதரப்பு சூளுரை. தமிழ் தேசியத்திலிருந்து விலகும் உறவுகள் கவலை வெளியிட்டுள்ள தவராசா. யாழ்ப்பாணத்தில் அதிர்ச்சி சம்பவம், மர்மமான முறையில் உயிரிழந்த நபர். யாழில் தமிழ் மக்கள் கூட்டணி ஆதரவாளர்கள் மீது கொடூர தாக்குதல், பெண் அதிதீவிர சிகிச்சை பிரிவில். யாழில் பிரபல வர்த்தகர் தற்கொலை முயற்சி, சிறுமியுடனான துஷ்பிரயோகம்தான் காரணமா? தொடர்பான விரிவான செய்திகள். தமது அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி சட்டத்தை ஒரே பாதையில் நகர்த்துவதோடு எதிர்பாராத கைதுகளை மேற்கொள்ளும் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் நாராயணன் பிள்ளை சிவானந்தராஜா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் நீதி நிலைநாட்டப்படும், ஊழல்கள் வெளிப்படும் என தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது தெரிவித்தனர். அந்த வகையில் தற்போது ஆட்சியில் வந்ததும் மேடைகளில் முன்வைத்த உறுதிமொழிகளுக்கான நடவடிக்கைகள் ஆமை வேகத்தில் நகர்வதாக தெரிவிக்கப்பட்ட கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசியத்திலிருந்து எமது உறவுகள் விலகி போவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதென சட்டத்திரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய அரசியல் நிலைமைகள் குறித்து ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தமிழரசு கட்சி தேய்ந்து தேய்ந்து தற்போது எங்குள்ளதென்பதை மக்கள் அறிவார்கள். தெற்கில் ஏற்பட்ட மாற்றத்தை வடக்கிலும் கிழக்கிலும் கொண்டுவர வேண்டும். தமிழ் தேசியத்தை அடுத்த சந்ததியினருக்கு சரியான முறையில் நாம் ஒப்படைக்க வேண்டும். இந்த தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை கட்சிகள் வாக்குகளை சிதறடிக்கும் நோக்கில் வந்தவர்களே. தெரிந்தவர்கள் என்று வாக்களிக்காமல் யார் மக்களுக்காக சேவை செய்வார்கள், தமிழ் தேசியத்திற்காக பாடுபடுவார்கள் என பார்த்து தெரிவு செய்யுங்கள். தொடர்ச்சியாக 15 வருடங்களாக ஏமாற்றப்பட்டுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் துவிச்சக்கர வண்டிக்கு மேலே விழுந்த நிலையில் முதியவர் ஒருவர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் கேணியடி ஆடியபாத வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த 79 வயதான சின்னத்தம்பி ஸ்ரீராகுலன் என்ற முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் பொது சுகாதார பரிசோதகர்களும் நேற்று டெங்கு ஒழிப்பு களத்தரிசிப்பிற்காக மேற்குறித்த பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்றனர். இதன்போது குறித்த முதியவர் துவிச்சக்கர வண்டி மீது விழுந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதையடுத்து பகுதிக்கு விரைந்த கோப்பாய் போலீசார் சடலத்தை மீட்டு யாழ்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மாரடைப்பு காரணமாகவே குறித்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்கோப்பாயில் உள்ள கருந்தன் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, கருந்தன் பகுதியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது முச்சக்கர வண்டியில் வந்த 4 பேர் அடங்கிய குழு ஒன்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதேவேளை அவர்கள் அந்த தாக்குதலை எதிர்த்தனர். இந்நிலையில் திரும்பி சென்ற குழு சுமார் 30 பேர் அடங்கிய குழுவினரை அழைத்து வந்து அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் மீது மீண்டும் கொலைவெறி தாக்குதலை நடத்தினர். குறித்த கொடூர தாக்குதலில் படுகாயமடைந்த பெண்ணொருவர் உட்பட 3 யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பெண் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலும் ஏனைய இருவரும் 24 இலக்க விடுதியிலும் சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகிறது. இச்சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழில் பிரபல வர்த்தகர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு காப்பாற்றப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் நகர பகுதிக்கு அண்மையில் உள்ள அவருக்கு சொந்தமான களஞ்சிய சாலையில் இரவு நேரம் மரம் ஒன்றிலேறி தூக்கில் தொங்க முற்பட்ட நிலையில் அயல் பகுதியில் உள்ளவர்களால் அவதானிக்கப்பட்டு அவர் காப்பாற்றப்பட்டுள்ளார். களஞ்சியமுள்ள காணியின் மரத்தில் யாரோ ஏறுவதை அவதானித்த அயலில் உள்ள இளைஞர்கள்
திருடன் என நினைத்து அவதானித்த போது அந்நபர் கழுத்தில் கயிற்றை கட்டி தூக்கில் தொங்க ஆயத்தமானதை பார்த்து உள்ளே சென்று அவரை மீட்டபோதே அவர் களஞ்சியத்திற்கு சொந்தமான பிரபல வர்த்தகர் என தெரிய வந்தது. அண்மையில் களஞ்சிய சாலைக்கு 12 வயது மதிக்கத்தக்க சிறுமியுடன் 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவர் வந்து வர்த்தகருடன் கடும் சண்டையிட்டுள்ளார். தனது மகளை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக தாய் கத்தி குளறி ஆர்ப்பாட்டம் செய்ததாகவும் தெரிய வருகின்றது. அச்சிறுமியும் தாயும் வர்த்தகர் குறித்த களஞ்சிய சாலையில் தனிமையில் இருக்கும் போதே அடிக்கடி வந்து செல்பவர்கள் எனவும் அயலவர்கள் மூலம் தெரிய வருகின்றது. அப்பெண்ணுடன் அந்தரங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தகர் பெண்ணின் சிறுவயது மகளையும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கலாம் எனவும், இதன் காரணமாக குறித்த பெண் வர்த்தகரை அச்சுறுத்தி பெருமளவு பணத்தை தொடர்ச்சியாக பறித்து வந்திருக்கலாம் எனவும் அயலவர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாகவே வர்த்தகர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கொட்டடி பகுதியிலுள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்திற்கு பின்புறமாக உள்ள பாவனையில்லாத கிணற்றிலிருந்து பாரிய அளவிலான கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை எரிபொருள் நிரப்பும் நிலையத்திற்கு பின்புறமாக உள்ள பற்றிக் காணியில் நேற்று சனிக்கிழமை துப்பரவு செய்யப்படும் போது அக்காணிக்குள்ளிருந்து பாவனையில்லாத கிணறு துப்பரவாக்கும் போது 11 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலிழக்கும் குழுவினரால் மீட்கப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.